குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 9th ஃபிசிக்ஸ் பார்க்குறோம். 9th ஃபிசிக்ஸ் நம்ம கிராவிடேஷன் பார்த்துட்ருக்கோம். கிராவிடேஷன் அதுக்கு அடுத்த டாப்பிக்காக வந்து ஃப்ளோட்டேஷன். அதாவது இப்போ கிராவிடேஷன் அப்படிங்கிறப்ப எர்த்தில் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி இது வாட்டர்லேயும் ஏர்லேயும் அந்த கிராவிடேஷனை ஃபோர்ஸ், அதாவது ப்ரெஷர் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ப்ரெஷர் சிக்கோர் த்ரஸ்ட் பை ஏரியான்னு பார்த்தோம். இது வந்து ஏரில் எப்படி இருக்கும், வாட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதான் நம்ம ஃப்ளோன்னு சொல்லுவோம். சரி, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் வந்து ஏ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ஃப்ளோ இஸ் நோன் அஸ் ஃப்ளோட். சரியா, ஆல் த லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் கேன் ஃப்ளோ. லிக்விட் கேஸஸ் கண்டிப்பாக ஃப்ளோ ஆகும். ஹன்ஸ் லிக்விட்ஸ் ஆர் கேஸஸ் டூ கதர் ஆர் நோன் அஸ் ஃப்ளோட்ஸ். த காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ளோட்ஸ் ஆர் வாட்டர் அண்ட் ஏர். ஓகே, we have learned that a solid object exerts pressure due to their weight. A solid object namadi eppadi pressure exert panna adu weight vechi exert pandrom. Floats are exerted pressure on the walls of the container in which they are enclosed in all direction. அதே இது ஒரு லிக்யூடு அல்லது ஒரு கேஸோ எடுத்துட்டோம்னா அதில் நம்ம ப்ரெஷர் எக்ஸீட் பண்ணோம்னா அந்த வால் ஆஃப் தி கண்டெய்னர், எந்த கண்டெய்னரில் நம்ம வச்சுருக்கோமோ அதை பொறுத்து நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம மீன் பண்ணுவோம். த ப்ரெஷர் அப்ளைட் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் த ஃப்ளூட் என்க்ளோஸ்ட் இன் எ கண்டெய்னர் இஸ் ஈக்குவலி டிரான்ஸ்மிட்டட் இன் ஆல் டைரக்ஷன் அண்ட் dimension to other part of the floats and the walls of the container. அதாவது த ப்ரெஷர் அப்ளைட் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் த ஃப்ளோட்ஸ், அதாவது ஒரு ஃப்ளோ சப்போஸ் வந்து ஒரு கண்டெய்னரில் ஒரு வாட்டர் ஃபில் பண்ணிக்கோ வச்சு, நாங்கள் மேலே காமிச்சிக்கன்றாங்க அந்த ட்ராயிங்கை பாருங்கள், ஒரு வாட்டர் ஒரு கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த வாட்டர்னு எந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலும் அது என்ன செய்யும், அது வாட்டர் ஃபுல்லாமே, அதாவது அந்த கண்டெய்னரில் வால் ஃபுல்லாமே என்ன செய்யுது, எங்களுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகும். அதான் அந்த ப்ரெஷர் அப்ளைட் ஆஃப் எனி பார்ட் ஆஃப் த ஃப்ளோட்ஸ் என்க்ளோஸ்டு இன் எ கண்டெய்னர் இன் ஈக்குவலி transmitted in all direction. அப்படிதான் சப்போஸ் இப்போது ஒரு வாட்டர் இருக்குன்னா, இப்போ சப்போஸ் நான் என்ன சொன்னேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நம்ம வீட்டில் உள்ள ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ப்ரெஷர் குக்கர் நினச்சினா உள்ள வந்து வாட்டர் யூஸ் பண்ணி வாட்டர் போட்டு நம்ம வந்து அதை ஹீட் பண்ணுறப்ப நம்ம ஒரு மேலே வந்து ப்ரெஷர் வச்சு நம்ம நினச்சினா வந்து விசில் வச்சு முட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் இருக்கிறப்போ அந்த ப்ரெஷர் அந்த இடத்துல முட்டிருக்கா. ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற அந்த அந்த ஆப்ஜெக்டில் எல்லா பார்ட்லேயுமே ஈக்குவலாக டிரான்ஸ்மிட்டட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ ப்ரெஷர் வந்து நம்ம வந்து இப்போ சாலியில் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணுறோமோ அது எந்த இடத்துல வச்சு அதுக்கு வெயிட் அதிகமாகும் அதை ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு லிக்யூட்லேயோ அல்லது ஒரு கேஸ்லேயோ ப்ரெஷருங்கிறப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ளே அந்த லிக்யூடோ அந்த கேஸோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெஷர் என்னாகும் அப்படின்னா அந்த கண்டெய்னரில் உள்ளே இருக்கிற அந்த குவாலிட்டிக்குள்ளே ஆக்சுவலாக அந்த சப்போஸ் ஒரு எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே எல்லாம் ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகும் ஆல் டைரக்ஷன். ஓகேவா, இதான் இங்கே இருக்காங்க. மேம் திஸ் இஸ் நோன் அஸ் பாஸ்கர்ஸ் லா. இது என்ன சொல்லுவோம், பாஸ்கர்ஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட். ஏன்னா ப்ரெஷருங்கிறத கண்டுபிடிச்ச ஒரு பாஸ்கர் தான். அப்படின்னு வச்சுக்க பாஸ்கர் திஸ் இஸ் நோன் அஸ் பாஸ்கர்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ எடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரெஷர் இன் ஃப்ளோட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அட் எனி பாயிண்ட் வேர் த ஃப்ளோட்ஸ் இன் எ கண்டென்ட் கான்டாக்ட் வித் எ சர்ஃபேஸ் த ப்ரெஷர் இஸ் டைரக்டர் ப்ரொப்போர்ஷன் டு த சர்ஃபேஸ். அப்போ இந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும், டைரக்ட் ப்ரொப்போர்ஷனாக இருக்கும் சர்ஃபேஸுக்கு. ப்ரெஷர் வந்து டைரக்ட் ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அட் எனி பாயிண்ட் இன்சைடு த ஃப்ளூட் த ப்ரெஷர் இஸ் டைரக்டர் இன் ஆல் டைரக்ஷன் வித் த சேம் மேக்னிட்யூட். எல்லா பக்கமும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும், மேக்னிட்யூடும் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் த ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன் த ஃப்ளூட் இன்க்ரீசஸ் வித் டெப்த். எதை மட்டும் அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அதோட இன்க்ரீசஸ் வித் டெப்த் வச்சு என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கண்டெய்னரில் நம்ம வந்து என்ன செய்யணும், ஃபுல்லாக ஒரு வாட்டர் ஒரு லிக்விட் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த ப்ரெஷர் என்ன செய்யும், அந்த அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற எல்லா டைரக்ஷன்லையும் ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த டிரான்ஸ்மிட் ஆகிற ப்ரெஷர் என்ன செய்யும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அந்த சர்ஃபேஸுக்கு டைரக்டி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய மேக்னிட்யூடு சேம் மேக்னிட்யூடு தான் எல்லா பக்கமும் இருக்கான. எதுக்கு மட்டும் அது டிஃப்ரெண்ட்டு சேஞ்ச் ஆகும், அந்த ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன் எ ஃப்ளூட் இன்க்ரீசஸ் வித் டெப்த்து. இன்க்ரீசஸ் அப்போது டெப்த்தை வச்சு அது என்ன செய்யும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒன்று தான் பாயிண்ட். சரி, டெப்த்தை பொறுத்து சப்போஸ் கண்டெய்னர் வந்து நம்ம டெப்த்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு அது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதுக்கு நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்த்தோம்னா ஈஸியாக புரியும்.
அப்போ நமக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது இந்த ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன் ஏ ஃப்ளூய்டு இன்க்ரீசஸ் வித் டெப்த்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதை ஈஸியாக கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வீட்டை கூட ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கூட செஞ்சுக்கலாம். நான் ஒரு டிராயிங் கொடுத்துக்கோங்க பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் வந்து டேக் அன் எம்டி பிளாஸ்டிக் பாட்டில், ஒரு எம்டி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்காங்க. மேக் த்ரீ ஹோல்ஸ் அ டிஃபரண்ட் ஹைட் இன் ஏ வெர்டிக்கல் லைன்ஸ் ஆன் த பாட்டில். அதாவது பாட்டிலில் வந்து ஒரு த்ரீ ஹோல்ஸ் போடுறீங்க, டிஃபரன்ஸ் ஹைட்டில் இன் வெர்டிக்கல் லைனில் போட்டிருக்கோம். மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹோல்ஸ் மஸ்ட் பி 10 சென்டர். அது ஒரு ஹோலுக்கும் அடுத்த ஹோலுக்கும் உள்ள அந்த மினிமம் அந்த அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கணும். கவர் த ஹோல்ஸ் வித் த டேப் அண்ட் தென் ஃபில் த பாட்டில் அண்ட் பில் த பாட்டில் வித் வாட்டர் ஆர் எனி அதர் லிக்விட். சப்போஸ் பெருச்சு போட்டுட்டு அந்த ஹோலில் வந்து நம்ம கவர் பண்ணிடும். கவர் பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு சின்ன ஏதாவது வச்சு அதை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன அந்த வாட்டர் அந்த பாட்டில் ஃபுல்லாக ஒரு வாட்டரையோ அல்லது வேறு ஏதோ ஒரு லிக்விட் வச்சு சின்ன ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு ரிமூவ் த டேப், அந்த நம்ம கவர் பண்ணிக்கோலாம். அது என்ன செஞ்சு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, த வாட்டர் ஆர் லிக்யூட் ஃப்ரம் த அப்பர் மோஸ்ட் ஹோல் ஏ இஸ் பவுண்ட் டு ட்ராவல் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த வெசல். நல்லா பாருங்கள், அந்த ஏலேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் பாருங்கள், அது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கரெக்டாக எந்த இடத்துல வந்து அந்த வெசல் பக்கத்தில் விழுது. ஓகேவா, எனக்கு கொடுத்துருக்காங்க த வாட்டர் ஆர் லிக்யூட் ஃப்ரம் த அப்பர் மோஸ்ட் ஹோல் ஏ. ஏ ஹோல் ஏங்கிறது அப்பர் மோஸ்ட் ஹோல்னு சொல்கிறோம். இஸ் பவுண்டு டு ட்ராவல் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸு ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த வெசல். த வாட்டர் ஆர் லிக்விட் ஃப்ரம் த ஹோல் பி எடுத்துட்டோன்னா, கோஸ் ஏ லிட்டில் ஃபர்தர் அவே வரஸ் த வாட்டர் ஆர் லிக்விட் ஃப்ரம் த லோயர் மோஸ்ட் ஹோல்ஸ் சி கம்ஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் ஆஃப் ஆல். இது வந்து இது ஏ பி நினைச்சதுன்னா அதுக்கு அடுத்து வந்து நினச்சது உங்களுக்கு அந்த வெசல் பக்கத்தில் அது கொஞ்சம் லைட்டான ஒரு ஃபர்தர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வி கேன் சே தட் த ப்ரெஷர் அட் ஏ பாயிண்ட் இன் லிக்விட் இன்க்ரீசஸ் வித் டெப்த். அதே சீலேருந்து வரப்போ டிஸ்டன்ஸ் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன கேது, டெப்த்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ அது வரக்கூடிய ப்ரெஷர் நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அந்த டிராயிங்கோட பிரச்சனை. அது ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கிறோம். அந்த எம்டி பாட்டில் என்ன செய்யறோம்னா, 10 சென்டிமீட்டர் மினிமம் ஒரு 10 சென்டிமீட்டர் கேப் வச்சு ஒரு 3 ஹோல்ஸ் போடுற வெர்டிக்கல் லைன்ஸில் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் நம்ம என்ன செஞ்சிடும், கவர் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சிடும், வலி வாட்டரால் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸில் நம்ம வந்து டேப் கவர் பண்ணிக்கிறது நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, அந்த அந்த இது ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கும். ஏங்களுக்கு வந்து அப்புறம் மோஸ்ட் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய அந்த அந்த வாட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், வெசலுக்கு பக்கத்தில் இருக்குது. பீனில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. சரி, அதை விட அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன தெரியுது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அதோட டெப்த்து வந்து, அதாவது அந்த டெப்த் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அதோட ப்ரெஷரும் கிடைச்ச இன்க்ரீஸ் ஆகும். இதை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா.